இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே த 13 படத்துடைய 8வது பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் 7 பார்ட்டையுமே போட்டிருக்கோம், அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் வழக்கம் போல் கிறிஸ்டல் லேக்கு பக்கத்தில் நடக்காது, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஒரு ஷிப்பில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. படத்தோடைய ஸ்டார்டிங் சீனில் அந்த கிறிஸ்டல் லேக்கு மேலே ஒரு போட் இருக்குது, ஓரளவுக்கு மீடியமான போட்டு தான். அதுக்குள்ளே ஒரு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் நான் போயிட்டு ஆங்கரை போட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வரான். ஜேசனை கடைசியாக இந்த ஏரிக்கு அடியில் தான் மூழ்கடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படியே ஆங்கரை போடும்போது அந்த ஆங்கர் கரெக்டாக கீழே வந்து விழுது. அந்த ஆங்கருக்கு பக்கத்துல ஒரு பெரிய எலக்ட்ரிசிட்டி லைன் மாதிரி இருக்கு, கரெக்டா அதுல மோதிக்கிட்டு இருக்கு. அப்படியே காமிக்கிறாங்க, அப்படியே அந்த ஒயரை காமிக்கிறாங்க. அந்த ஒயர் மேலதான் ஜாசன் கிடக்குறான். அந்த ஆங்கர் அந்த ஒயர் மேல படவும் டக்குன்னு பஸ்ட் ஆகி கரண்ட் ஷாக் ஃபுல்லா ஜாசன் மேல படுது. அவனுக்கு உயிர் வந்த மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயம் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஜாசனை பத்தி தெரிஞ்சிருக்கும் போல. சோ ஜாசனுடைய பேக் ஸ்டோரி தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்கு. உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் நான் என்னன்னு சொல்லி பாத்துட்டு வரேங்கிற மாதிரி அப்படியே எழுந்து போறான். கொஞ்ச நேரத்துல அந்த பாய் ஃப்ரெண்ட் ஜாசனுடைய மாஸ்க் மாட்டிட்டு வந்து பயமுறுத்துறான். அந்த மாஸ்க் கழட்டி ஸ்டேரிங் மேல வச்சுட்டு அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஜாசன் அந்த போட்டுக்குள்ள வந்துட்டான், அந்த மாஸ்கையும் எடுத்து போட்டுக்கிறான். அங்க மீன் பிடிக்கிற வில்லம்பு ஒன்று இருக்கு, அதை கையில எடுத்துக்கிறான். இவங்களை நோக்கி ஜாசன் வரும்போது அந்த பொண்ணு பாத்துறா, ஜாசன் வந்துட்டான்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஜாசன் கையில வச்சிருக்கிற அந்த அம்பை விடும்போது மிஸ் ஆயிடுது. இதை பார்த்து பயந்து போன அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே வெளியில ஓடிடுறா. அந்த பாய் ஃப்ரெண்ட் மட்டும் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கான். அப்ப கையில வச்சிருந்த அந்த கண்ணாலேயே அந்த பாய் ஃப்ரெண்டை குத்தி கொள்றான். இப்ப ஜாசன் அந்த பொண்ணை தேடி வெளியில வர்றான். அதே சமயம் அந்த பொண்ணு அந்த போட்டுக்குள்ளதான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சி ஜாசன் அந்த அம்பு வச்சு ஒரு குத்து குத்துறான். அந்த பொண்ணும் காலி. இந்த மூணு பேரையும் வச்சு அந்த போட் மூவ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க சீன் கட் ஆகுது, இப்போ ஒரு போட்டை காமிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு கார் வந்து நிக்குது, அதுல ரெண்டு பேர் இருக்காங்க, ஹீரோயினும் அவங்களுடைய ஆண்டியும். இவங்க ஒரு சின்னதா ஒரு ட்ரிப்பு போறாங்க, அதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த ஆண்டி ஒரு பெண்ணை பிரசன்ட் பண்றா. இப்ப ஷிப்புக்கு போலாம் ரெண்டு பேரும் வரும்போது இப்போ ஒருத்தனை காமிக்கிறாங்க இல்லையா, கோட் ஷூட் போட்டு. இவன் வந்து ஹீரோயினுக்கு கார்டியன். அது மட்டும் இல்லாம இவன் பையனுக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஆண்டி கூட அந்த ஹீரோயின் வளர்றது உனக்கு பிடிக்கல, சரி டைம் ஆச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறோம். இப்ப கடலுக்குள்ள படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சா அந்த போட்டு வருது, ரத்த கரையோட வருது. அந்த ஷிப்ல கிளீன் பண்ற ஒருத்தன் அந்த போட்டை பாக்குறான். நான் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பாட்டில் இந்த பைத்தியக்கார கிழமன் சொல்லி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கேரக்டர் இப்ப நமக்கு ஞாபகம் வரும். அதே சமயம் இந்த கப்பலோடைய கேப்டனை காமிக்கிறாங்க. இதுல பச்சை கலர் பனியன் போட்டு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ, கேப்டனோடைய பையன். இப்பவே அவனுடைய பையனுக்கு கப்பல் ஓட்டுறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறான். அதே சமயம் அவனுக்கு ஒரு கிஃப்ட கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா எமர்ஜென்சி டைம்ல கான்டாக்ட் பண்றதுக்காக சில திங்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப அந்த ஷிப்ல ஜாசன் ஒரு கயிறை பிடிச்சி ஏறுற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாரும் ஷிப்ல ஏறினதுக்கு அப்புறமா ஷிப்பும் கிளம்ப ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஹீரோனும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயம் அவங்கள யாரும் ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கு. இவன் ஒரு கேமரா பைத்தியம் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே சமயம் அங்க கிட்டார் பிளே பண்ற ஒரு பொண்ணு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. அந்த கார்டியனும் ஹீரோனும் பேசிக்கிறாங்க. இவங்க பேசிக்கிறத வச்சு பார்க்கும்போது ஹீரோனுக்கு எதையோ பார்த்தா பயம் போல இருக்கு. அந்த பயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிட்டார் பொண்ணு கப்பலுக்கு நடுவில் வந்து கிட்டார் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த சமயம் அங்க ஜாசன் வர்றான். ஜாசன் வர்றது கூட தெரியாம அப்படியே பிளே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜாசன் அந்த பொண்ணு கிட்ட வரும்போது தான் அவன் பாக்குறா. ஜாசனை பார்த்து அப்படியே பயந்து போய் கத்திக்கிட்டே ஓடுறா. ஒரு கட்டத்துல ஜாசன் இவளுக்கு முன்னாடியே நிக்கிறான். இவளுடைய கிட்டார் வச்சே இவளை ஒரு அடி அடிக்கிறான். சோ அந்த பொண்ணு அங்கேயே காலி. இந்த பொண்ணு அலற சவுண்டு மேல அந்த கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கவனுக்கு கேக்குது. அப்படியே நைட் ஆகுது, ரெண்டு பேரும் பாக்ஸிங் விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க. இதுல ரெட் கலர் பனியன் போட்டிருக்கான் இல்லையா, இவன் ஓரளவுக்கு முக்கியமான கேரக்டர்னு சொல்லலாம். சோ இவனுங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறத ரெண்டு பொண்ணுங்க மேல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சும்மா கேரக்டர் இன்ட்ரோ பண்றதுக்காக இந்த மாதிரி சீன் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவளுடைய டாக் கிட்ட பேசிக்கிட்டு அவங்க ஆண்டி கொடுத்த பேனா வச்சு ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கா. இப்ப ஜாசனை காமிக்கிறாங்க. ஜாசன் ஹீரோயின் ரூமுக்கு பக்கத்துலதான் நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரோ வர மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரோ ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லி கத்துற மாதிரி இருக்குது. அப்படியே பார்க்கும்போது ஒரு ஜன்னல்ல சின்ன பையன் தண்ணியில மூழ்கின மாதிரி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போகுது. அந்த டைம்ல ஹீரோயினுடைய டாக் வெளியில போகவும் ஹீரோயின் அந்த டாகை தேடி போறா. இப்போ ஒருத்த மசாஜ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ரூம் குள்ள போறான். அந்த ரூம் குள்ள சூடா ஏதோ கல்லு மாதிரி இருக்கு, நல்லா புகலாம் வந்துகிட்டு இருக்கு. அவனும் மசாஜ் பண்றதுக்கு ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், முகத்தை மூடிக்கிட்டு. இந்த டைம்ல அங்க ஜாசன் வர்றான். அங்க படுத்து இருக்கிறவனும் ஓகே மசாஜ் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க, சரி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும் போது ஜாசன் அதுல இருக்கிற சூடான ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு அவன் கிட்ட வர்றான். அந்த கல்லை வச்சு வேகமா அவன் நெஞ்சில அடிச்சு அப்படியே அழுத்தி பிடிக்கிறான். சூடான கல்லு அப்படியே அவன் நெஞ்சுக்குள்ள புதைச்சு வச்சிடறான். அவனும் செத்து போறான். அங்க கட் பண்ணா ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்ரூம்ல அப்படியே டேப்பை திறக்கும் போது டேப்ல இருந்து தண்ணிக்கு பதிலாக ரத்தம் தான் வருது. இதை பார்த்து பயந்து போய் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும்போது கண்ணாடியில இருந்து ஒரு சின்ன பையனுடைய உருவம் அப்படியே இவளை பிடிக்குது. பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டுருது. அதுக்கப்புறமா தான் தெரியுது இது இவளுக்கு வந்த இல்யூஷன் சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கப்பலுடைய கேப்டனும் அவனுடைய அசிஸ்டண்ட்டும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்டன் ரிட்டையர் ஆக போறான் போல இருக்கு, இவன் பையனை இங்கே சேர்த்து விடலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் ஹீரோவுக்கு இந்த வேலை பிடிக்கல. அப்படியே பேசிக்கிட்டே அந்த கேப்டன் நான் போயிட்டு வரேன் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் அந்த அசிஸ்டண்ட்டும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு ஜேசன் வர்றான். ஒரு பெரிய கம்பி வச்சு அந்த
அசிஸ்டண்டை குத்தியே கொலை பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேப்டனும் மேல வரான். மேல வந்து பார்க்கும்போது அவனுடைய அசிஸ்டன்ட் ரொம்ப கொடூரமா செத்து கிடக்குறான். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஜாசன் வந்துடுறான், ஒரு கத்தியை வச்சு கேப்டனுடைய கழுத்தை அறுத்து போட்டுறான். இப்ப ஹீரோ எங்க அப்பாவுக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனும் அப்படியே மேல வர்றாங்க. மேல வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அப்பா செத்து போய் நின்றுகிட்டு இருக்கான். இதை பார்த்து பயந்து போன ஹீரோ உடனே கப்பல்ல இருக்க எல்லாருக்குமே அலர்ட் பண்றான். எல்லாருமே பாதுகாப்பா இருங்க, ரூமை விட்டு வெளியில வராதிங்கிற மாதிரி சொல்லவும் அங்க இருக்கிற எல்லாருமே இந்த கேப்டனுடைய ரூமுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ரேடியோ சிக்னல்ல ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கனெக்ஷன் கிடைக்குது. அந்த டைம்ல ஜாசன் கரெக்டா அந்த ஆண்டனா ஒயரை கட் பண்ணிடுறான். இதெல்லாம் எப்படி ஜாசனுக்கு தெரிஞ்சதுங்கிறதா நமக்கு தெரியல. இப்ப எல்லாரும் அங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, யாரு தான் கொலை பண்ணிருப்பாங்கிற மாதிரி. இந்த கப்பல்ல இருக்க எவனோ ஒருத்தன் தான் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அந்த கார்டியன் சொல்ல கிளீனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அவன் சொல்றான் ஜாசன் தான் இந்த கொலையை பண்ணதுன்னு சொல்லும்போது அந்த கார்டியன் சொல்றான் ஜாசன் செத்து போய் பல வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லவும் இல்ல நான் ஜாசன் இந்த கப்பல்ல ஏறந்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். யாருமே அவன் சொல்றது நம்பல, போடா பைத்தியக்காரங்கிற மாதிரி அவனை அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த கிளீன் பண்றவன் சொன்னதை இந்த பாக்ஸரும் அவனுடைய கேங்கும் நம்புறாங்க போல இருக்கு ஜாசன் இருக்கிறான் அப்படிங்கறத. சோ அதனால இவங்களுக்கு கையில கிடைச்ச எல்லா ஆயுதத்தையும் எடுத்துக்கிறானுங்க. இப்ப எல்லாருமே தனித்தனியா போய் தேடிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப கேமராமேன் இருப்பா இல்லையா, அவன் அப்படியே கேமரா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த கப்பலோட மெக்கானிக் செத்து கிடக்குறான், அதை அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே அப்படியே மேலே கேமராவை தூக்கிட்டு போறான். அதான் ஜாசன் வந்து நிக்கிறான். டக்குன்னு ஜாசன் இவனுடைய கேமராவை தட்டி விட்டுறான். சோ இந்த கேமராமேனும் அப்படியே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தடுக்க விழறான். அப்ப இவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டார் பொண்ணு தலையில அடிபட்டு செத்து போய் கிடக்குறா. இதை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஜாசன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்படியே ஜாசன் இந்த கேமராமேனை தூக்கி ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் போர்டு மேல தூக்கி போடவும் அந்த இடம் ஃபுல்லா அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அவனும் அந்த இடத்துல செத்து போறான். இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க, ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த கார்டியனும் ஏதாவது பண்ணுடா கேப்டன் பையன் தானே, நீ ஏதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவனும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல ஜாசன் ஃபயர் அலாரத்துக்கு பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கான். அந்த இடம் ஃபுல்லா ஃபயர் பத்த ஆரம்பிக்குது. ஜாசன் அந்த ஃபயர் அலாரத்தையுமே ஆன் பண்ணி விட்டுறான். ஒருத்தன் கோடாரியோட நின்றுகிட்டு இருக்கான், ஜாசன் வந்தா போட்டுடலாங்கிற மாதிரி. பார்த்தா ஜாசன் பின்னாடி வந்து நிக்கிறான். அக்குன்னு கோடாரி வச்சு வெட்டலான்னு பார்க்கும்போது ஜாசன் அந்த கோடாரியை பிடிங்கி தூக்கி போட்டுறான். அந்த கோடாரி எங்க விழுதுன்னா பாக்ஸருக்கு பக்கத்துல தான் வந்து விழுது. இதை பார்த்து இங்க ஜாசன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனும் தேட ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த கோடாரி வச்சிருந்தனும் ஜாசனை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம ஒரு கம்பத்து மேல ஏறுறான். அவனால முடிஞ்ச வரைக்கும் மேல ஏறிட்டான். மேல ஏறிட்டு கீழே பார்க்கும்போது பார்த்தா ஜாசன் இவன் அப்படியே தூக்கி கீழே போட்டுறான். ஒரு கம்பியில விழுந்து செத்து போறான். ஜாசன் எப்படா ஏறினாங்கிற மாதிரி தான் தோணுது. இப்ப அந்த பாக்ஸரை காமிக்கிறாங்க, ஒரு ஷார்ட் கன் வச்சு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க இவனுடைய ஃப்ரெண்டு கம்பியில குத்தி செத்து கிடக்குறான். பார்த்தா இவன் இருக்கிற இடத்துக்கு ஜாசன் வந்துட்டான். ஜாசன் இவன் அப்படியே கடல்ல தூக்கி போட்டுறான். அங்க சீன் கட் பண்ணா இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க, அப்படியே ஒரு ஜன்னலுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கா. இப்ப மறுபடியும் அவளுக்கு ஒரு இல்யூஷன் தெரியுது, ஒரு சின்ன பையன் அப்படியே நின்னுகிட்டு இருக்க மாதிரி. ஆரம்பத்துல இருந்தே ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் ஜாசனா தான் இருக்கணும். ஜாசனுக்கும் இந்த ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்க மாதிரி தான் தெரியுது. கிளைமேக்ஸ்ல தான் என்னன்னு தெரிய வரும். அந்த சின்ன பையன் அப்படியே காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி நின்னுகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பின்னாடி இருக்க ஜன்னல்ல உண்மையான ஜாசன் வந்துட்டான். டக்குன்னு அந்த கண்ணாடியை உடச்சி ஹீரோயினுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல ஹீரோயின் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கையில ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவங்க ஆன்டி பிரசன்ட் பண்ண அந்த பெண் கிடைக்குது. அதை வச்சு ஜாசனுடைய கண்ணிலே ஒரு குத்து. ஜாசனும் கழுத்தை விட்டுறான். அந்த பெண்ணை பிரசன்ட் பண்ணும்போது நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் வச்சிருப்பாங்க அப்படிங்கறத. இப்ப அந்த சின்ன பையனுடைய உருவமும் அப்படியே மறையுது. ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இப்ப கதவை திறந்துட்டு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். கப்பல் ஃபுல்லா அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது இல்லையா, அங்க இருக்கிற ஃபியூல் எல்லாம் இப்ப வெடிக்கவும் கப்பல் ஃபுல்லா அப்படியே டேமேஜ் ஆகுது. ஹீரோக்கு தெரியும் இது பெரிய ஆபத்து தான் அப்படிங்கிறது. உடனே ஹீரோயினை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அதே சமயம் ஹீரோயினுடைய ஆண்டி அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறா. இது எல்லாத்தையுமே ஜாசன் பாக்குற மாதிரி தான் தெரியுது. கப்பல் டேமேஜ் ஆனதுனால தண்ணி எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்குது. இன்ஜின் ரூம் ஃபுல்லா தண்ணி இருக்கும் போல அந்த டோர் எல்லாம் உடச்சிட்டு தண்ணி வர ஆரம்பிக்குது. ஹீரோயினை ஒரு வழியா காப்பாத்தி ஹீரோ கூட்டிட்டு வரும்போது அந்த கார்டியன் நீயா ஹீரோயினை தொட்டங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு அந்த ஆண்டி வந்து நான் லைஃப் போட்ட கீழே இறக்கிட்ட வாங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் இப்ப எல்லாருமே வெளியில வர்றாங்க. சரி தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வரும்போது பார்த்தா அந்த கிளீன் பண்றவன் வந்து கத்தியோட நிக்கிறான். இவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அவன் டக்குன்னு கீழே விடுறான். பார்த்தா அவன் முதுகுல ஒரு கோடாரிக்கு சொருகி இருக்கு. அவனெல்லாம் தாண்டி போய் அப்படியே அங்க இருக்கிற படிக்கட்டு வழியா அப்படியே இறங்கிட்டு இருக்காங்க லைஃப் போட் மேல. சோ இவங்க இறங்குறத அப்படியே மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கான் ஜாசன். ஒரு வழியா நாலு பேரும் இறங்கிட்டாங்க. சரி போலான்னு சொல்லிட்டு துடுப்ப போடும்போது அப்ப தண்ணிக்குள்ள இருந்து ஒருத்தன் அந்த போட்டுக்கு வரான். யாருன்னு பார்த்தா அந்த பாக்ஸர் தான். சோ அஞ்சு பேரும் இப்ப லைஃப் போட்ல போய்கிட்டு இருக்காங்க. அந்த டாகோட சேர்த்து ஆறு பேர். அப்படியே இவங்க துடுப்பு போட்டுட்டு அப்படியே மெதுவா போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா நியூயார்க் சிட்டி வருது. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், ஒரு வழியா தப்பிச்சுட்டாங்கிற மாதிரி. எல்லாரும் போட்டை விட்டு அப்படியே சிட்டிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல ஜாசனும் சிட்டிக்குள்ள வந்துட்டான். ஜாசன் இப்ப ஒரு விளம்பர போர்டை பாக்குறான். அதுல இவனுடைய மாஸ்க போட்டு பெருசா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. ஜாசன் வேற லெவல்ல பிரபலமா இருக்கான் போல. ஜாசனை பார்த்துட்டு பாக்ஸர் போலீஸ்க்கு கால் பண்றான். கால் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஜாசன் வந்துடுறான். உடனே வேக வேகமா ஓடி போய் ஒரு பெரிய பில்டிங்ல ஏறான். ஜாசனும் பின்னாடியே வந்துட்டான். இப்ப அந்த பாக்ஸர் அவனுடைய பாக்ஸிங் வேலையை ஜாசன் கிட்ட
விளையாட்டு காமிக்கிறான். இவனால முடிஞ்ச வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜேசனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஒரு கட்டத்துல இந்த பாக்ஸர் டயர்ட் ஆயிடுறான். எப்படின்னு என்ன கொள்ளதான் போற கொண்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேசன் இவனுடைய சட்டையை பிடிச்சி ஒரே ஒரு பஞ்ச் தான் வைக்கிறான். அவனுடைய தலை அப்படியே பிச்சுக்கிட்டு போய் ஒரு குப்பை தொட்டியில தான் விழுது. இப்ப எல்லாரும் அங்க இருக்கிற போலீஸ்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இருந்தாலும் அந்த போலீஸ் நம்ப மாட்டேங்கிறான். சரி பரவாயில்ல, உங்க கூட வந்து அந்த பாக்ஸரை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல உட்காருங்கன்னு சொல்லவும் எல்லாரும் கார்ல உட்காடுறாங்க. இப்ப போலீஸ் வந்து இந்த டோர் ஓபன் பண்ணும்போது உள்ள இருக்க லைட் ஆன் ஆகுது. இந்த டேஷ்போர்ட்ல அந்த பாக்ஸரோடைய தலை இருக்குது. இதை பார்த்து எல்லாருமே பயந்து போய் கத்துறாங்க. இந்த டைம்ல அந்த போலீஸ் பேக்கப்புக்கு ஆள கூப்பிடலாம்னு சொல்லிட்டு ரேடியோ எடுத்து பேசலாம் ட்ரை பண்ணும்போது ஜேசன் வந்து அந்த போலீஸை இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் இப்ப கொஞ்சம் கூட பயப்படாம அப்படியே முன்னாடி போய் காரை ஸ்டார்ட் பண்றா. பார்த்தா ஜேசன் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கான். வேகமா போய் ஜேசனை இடிச்சு தள்ளிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கா. பார்த்தா இவளுக்கு மறுபடியும் அந்த இல்யூஷன் வருது. அந்த சின்ன வயசு ஜேசன் நிக்கிற மாதிரி இருக்கு. வேகமா போய் அவனை இடிக்கிற மாதிரி போகவும் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அதே சமயம் அந்த கார் தீப்பிடிக்கவும் ஆரம்பிக்குது. கார்டியனும் ஹீரோயினும் ஹீரோவும் மூணு பேரும் வந்துடுறாங்க. அந்த ஆண்டியை காப்பாத்தலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கார் வெடிச்சு செதுறது. அந்த ஆண்டி அதுலயே செத்து போறா. இப்ப ஹீரோயின் ஆண்டி செத்ததை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி நின்னுகிட்டு இருக்கா. அங்க கீழே சிந்தி இருக்கிற ஆயில் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி போகுது. என்ன அப்படின்னா, ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும்போது அவனுடைய கார்டியன் இருக்கான் இல்லையா, ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியாது, தண்ணினா பயம். அந்த நேரத்துல இந்த கார்டியன் ஒரு லேக்குக்கு கூட்டிட்டு போறான். அதுதான் அந்த கிறிஸ்டல் லேக். நீச்சல் கத்து கொடுக்கறதுக்காக தான் போறான். ஜேசன் இந்த ஏரியில தான் நீச்சல் தெரியாம மூழ்கினதாகவும் இன்னும் உயிரோட இந்த ஏரிக்குள்ளதான் இருக்கிறான்னு சொல்லும் போது அந்த ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறா. சரி நீ நம்ப வேணா, நீ இந்த ஏரியில குதிச்சு நீச்சல் அடிக்கிற, ஜேசன் உன்னை இழுத்தா கூட நீ அதை பார்த்து பயப்படாம நீச்சல் அடிச்சு மேல வரணும் அப்படின்னு இந்த கார்டியன் சொல்ல வேணா வேணான்னு சொல்றா. டக்குனு ஹீரோயினை இந்த கார்டியன் தள்ளி விட்டுறான். அப்படியே தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சுக்கிட்டு என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது இந்த கார்டியன் ஒண்ணுமே பண்ணாம அப்படியே உட்காந்துருக்கான். அவன் காலை பிடிச்சி ஜேசன் இழுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சம்பவம் தான் ஹீரோயினை ரொம்ப பாதிச்சிருக்கும் போல இருக்கு. அதனாலதான் அந்த இல்யூஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஜேசன் உண்மையிலே காலை பிடிச்சி இழுத்தானா அப்படிங்கறது கொஞ்சம் டவுட் தான். ஹீரோயின் அந்த கார்டியனை திட்டிக்கிட்டு இருக்கா. என்ன நீங்க ஏரியில தள்ளி விட்டீங்க, நான் எவ்வளவு பயந்து போய் கத்தும் போது என்ன மேல தூக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த கார்டியனை இனிமே என் கூட வராதையா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போறான். நம்ம ஊர்ல எல்லாருமே இப்படித்தானே நீச்சல் சொல்லி கொடுப்பாங்க, எனக்கு ஒண்ணு இது தப்பா தெரியல, உங்களுக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கார்டியன் மனசு உடஞ்சு போய் அப்படியே உட்கார்ந்து இருக்கான். அந்த இடத்துக்கு ஜேசன் வந்துடுறான். கார்டியன் ஜேசனை பார்த்து பயந்து அப்படியே ஒரு பில்டிங் மேல ஏறான். அந்த பில்டிங் மேல இருந்து அப்படியே கீழே குதிக்கிறான். அவனுக்கு நிறைய அடிபட்டுது. மறுபடியும் ஜேசன் இவனை கண்டுபிடிச்சான். பக்கத்துல ஒரு ட்ரம் இருக்கு, ட்ரம்முக்குள்ள ஏதோ ஒரு கெமிக்கல் மாதிரி தான் தெரியுது. அதுக்குள்ள அப்படியே தூக்கி தலையை முக்கிடுறான். அந்த கார்டியன் மூச்சு திணறி அங்கேயே செத்து போறான். ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ட்ரெயின்குள்ள வந்துடுறாங்க. பார்த்தா பின்னாடியே ஜேசன் வந்துடுறான். ஜேசனை பார்த்து ஹீரோவும் ஹீரோயினும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஜேசன் அவங்களை துரத்திக்கிட்டு வரான். ஜேசனுடைய கேரக்டர் பாக்குற எல்லாத்தையும் கொலை பண்ணணுங்கிறது தான். பர்டிகுலரா ஏன் துரத்திட்டு வராங்கிறது எனக்கு தெரியல. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. டோர் லாக் ஆயிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுட்டு இருக்காங்க. ஜேசனும் அப்படியே கிட்ட வர ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் ஹீரோ பக்கத்துல ஒரு எமர்ஜென்சி பிரேக் இருக்கிறத பாக்குறான். டக்குன்னு அந்த பிரேக்கை ஆக்டிவேட் பண்ணவும் ட்ரெயினும் ஸ்டாப் ஆகுது. இந்த ஷேக்ல ஜேசன் கீழே விழுந்துடுறான். அவன் மெதுவா எழுந்து பார்க்கும்போது ஹீரோவும் ஹீரோயினும் காணாம். இப்ப ரெண்டு பேருமே ஒரு ட்ரைனேஜுக்குள்ள இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒர்க் பண்ற ஒருத்தனை பாக்குறாங்க. ஒருத்தன் எங்களை துரத்திட்டு வரேன், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது சரி சரி வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க நிறைய தண்ணி வரப்போகுது, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போறான். இவங்க வேக வேகமா போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜேசன் வந்து அந்த ஒர்க் பண்றவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடறான். இந்த டைம்ல ஹீரோவுக்கும் அப்படியே அடிபட்டுறது. அவன் அப்படியே உட்கார்ந்து இருக்கான். அந்த ஒர்க் பண்றவனை கொலை பண்றத ஒரு ஷேடோல காமிக்கிறாங்க. ஒரு கம்பி வச்சு அடிக்கிறான். அவனை கொண்டுட்டு ஜேசன் ஹீரோ கொல்லலான்னு வர்றான். இந்த டைம்ல ஹீரோயின் அவகிட்ட இருந்த டார்ச் ஆன் பண்ணி உன்னால என்ன ஏரியில கொல்ல முடியல, என்ன கொல்றதுக்கு தானே நீ துரத்திட்டு வர, வா என்ன கொல்லு அப்படின்னு சொல்லவும் ஜேசன் ஹீரோயினை துரத்திட்டு போறான். ஹீரோயினும் ஒரு இடத்துல ஒரு ட்ரம்ல ஏதோ கெமிக்கல் மாதிரி இருக்கும் போல அவன் வச்சிருக்க டார்ச் வச்சு அந்த கெமிக்கலை ஓபன் பண்றா. அப்படியே அந்த கெமிக்கல் எடுத்துட்டு வந்து ஜேசன் முகத்துல ஊத்த அவனுடைய முகத்தை இப்பதான் காமிக்கிறாங்க. இன்னும் கொடூரமா மாற ஆரம்பிக்குது. அந்த கெமிக்கல் அவனுக்கு ஒத்துக்கல போல. இதை பார்த்து பயந்து போன ஹீரோயின் வேக வேகமா ஓடி போய் ஹீரோவை எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜேசன் வரா, சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அங்க இருக்கிற படிக்கட்டுல ஏறாங்க. மேல ஒரு கிரில் போட்டு லாக் பண்ணிருக்காங்க, அதை திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அந்த டைம்ல ஜேசனும் அந்த படி ஏறி மேல வர்றான். ஜேசனுடைய முகம் இப்ப ரொம்பவும் கொடூரமா இருக்கு. ஹீரோயின் காலை பிடிச்சி இழுக்க அந்த டைம்ல அந்த இடமே ஃபுல்லா அதிர ஆரம்பிக்குது. அங்க ஒர்க் பண்றவன் சொன்ன மாதிரி இங்க தண்ணி வர ஆரம்பிக்கும் போல, தண்ணியும் வர ஆரம்பிக்குது. அந்த தண்ணியை பார்த்து ஜேசன் பயப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. நிறைய தண்ணி வந்து அப்படியே ஜேசனை கீழே தள்ளுற மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஜேசன் செத்தும் போறான். ஹீரோயினுக்கு அந்த சின்ன வயசு ஜேசன் செத்து போன மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியா வெளியில வந்து சிட்டிக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்ப சிட்டியை காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா மத்த 7 பாட்டை பார்க்கும்போது இது கொஞ்சம் சுமாரா தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த 8th பாட்டு 1989 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் 9th பாட்டு 20 வருஷம் கழிச்சு 2009 தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு பாட்டு தான் இருக்கு, கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.